உலக தமிழர்களை ஒன்றிணைக்க தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துள்ள புதிய திட்டம் பலரையும் பாராட்ட வைத்துள்ளது. அமெரிக்காவின் சில்கான் பள்ளத்தாக்கில் உள்ள தமிழர்களையும் உலகெங்கிலும் உள்ள 38 நாடுகளைச் சேர்ந்த தமிழர்களை 3 நாள் வர்ச்சுவல் என்கிளேவ் மூலம் இணைக்க முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் யாதும் ஊரே குளோபல் கான்கிளேவ் என்ற திட்டத்தினை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் அக்டோபர் 29 முதல் துவங்க உள்ளது. 2019 ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முயற்சி அமெரிக்காவில் தமிழ்நாடு புலம்பெயர்ந்தோரால் உருவாக்கப்பட்டது. ATEA இணை நிறுவனர் லீனா கண்ணப்பன் பிரபல பத்திரிகையிடம் அமெரிக்கா புலம்பெயர்ந்தோரிடமிருந்து மாநிலத்தில் பெரிய முதலீடுகளை செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் என்று கூறியிருந்தார். தொடக்க சுற்றுச்சூழல் அமைப்பை ஆதரிக்கவும் ஊக்குவிக்கவும் அமெரிக்கா பங்காளராக இந்த நிகழ்வில் ATEA பங்கேற்கிறது. அவர்களின் ஈடுபாட்டில் வணிக ஃபேன்களுக்கான பேச்சாளர்களின் அழைப்பு மற்றும் உலகெங்கிலும் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அறைகளுடன் ஒருங்கிணைப்பு ஆகியவை அடங்கும். இந்த குளோபல் கான்கிளேவுடன் இணைந்து ATEA டிஜிட்டல் முடுக்கி மற்றும் ATEA மென்டார் கனெக்ட் என 2 முக்கிய திட்டங்களை வலுப்படுத்துகிறது. பெரும்பான்மையான தொழில் முனைவோர் 2 நகரங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அங்கு தங்கள் முயற்சிகளை தொடங்க ஆர்வமாக உள்ளதாகவும் லீனா கூறுகிறார். ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட சான் ஜோசல் ஸ்டார்ட் ஆப்களிலிருந்து தமிழ்நாடு ஏற்கனவே ₹150 கோடி முதலீடு செய்துள்ளது. இ பைக்குகளை தயாரிக்கும் இந்த திட்டத்தின் மூலம் 2000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்நிறுவனம் தற்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிலத்தை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது. மற்ற முக்கிய முதலீடு அமெரிக்காவை மையமாக கொண்ட கிளவுட் என்ஃபைலர்களிடமிருந்து என்டர்பிரைசஸ் கிளவுட் திட்டத்திற்கான தன்னாட்சி மற்றும் தொடர்ச்சியான நிர்வாகத்தை சென்னையில் ₹35 கோடி முதலீட்டில் நிறுவ முன்வந்துள்ளது. இந்த மாநாட்டின் கருப்பொருள் தமிழ் புலம்பெயர்ந்தோருடன் கூட்டணியை மறுவரையறை செய்தல். இந்நிகழ்ச்சி நாடுகளில் உள்ள தமிழ் சகோதரத்துவ உணர்வை கொண்டாடுகிறது. இந்த உலகளாவிய கொண்டாட்டத்தில் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு சர்வதேச எக்ஸ்போ உட்பட பல நிகழ்வுகள் இடம்பெறும். இதுதான் யாதும் ஊரே திட்டமாகும். தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைவர் RRM அருண் பிரபல பத்திரிகையிடம் இந்த மாநாட்டை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைப்பார் என கூறினார். நாங்கள் 400 தமிழ் சங்கங்களை அடைந்துள்ளோம். சுமார் 5,000 முதல் 10,000 பிரதிநிதிகள் பங்கேற்பதை எதிர்பார்க்கிறோம் என அருண் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்நிகழ்வு கலை, இலக்கியம், வணிகம் போன்றவற்றையும் பூர்த்தி செய்யும் என்றாா்.